பார்த்தீங்கன்னா தெரியுதா எங்க இருக்கு வேறு? இது வேறு அடுக்கும். அதனால இது என்னன்னா தண்ணியை கொஞ்சம் குறைச்சி பாய்ச்சுங்க, கொஞ்சம் குறைச்சி பாய்ச்சுங்க. பார்த்தீங்களா வேறு அப்படியே கலந்து வருது பாருங்க, வேறு அழுகு. நீங்கள் ஒரே ஒரு வேர் காண்டிங்க செடி இருந்துருக்குது, அதுவும் வேற முளைச்ச செடி போட்டு. வேற அழுகளுக்கு என்னென்ன செய்யணும்? அதாவது வேற அழுகளுக்கு உயிர் உரங்கள் போடணும்னா கைக்கோடர்மா விருடின்னு ஒன்று இருக்கு. ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் போட்டு தண்ணியில் கலந்து ஊற்றலாம். இந்த காட்டுக்கு ஒரு 3 கிலோ நான் வாங்கிட்டு வந்து நல்லா எருவில் மக்கள குப்பை இருக்குது பாருங்கள், அதில் கலந்தும் போட்டு விடலாம். நீங்கள் தண்ணி வடிவிலே இருக்குது, வாங்கிட்டு வந்து நீங்கள் கரைச்சி தண்ணியில் ஊற்றி விடலாம். ஊற்றி விட்டிங்கன்னா அந்த வேர் பூஞ்சைகள் போய் இதில் உட்காந்துக்கிறோம், உட்காந்துட்டு இந்த செடியை சாக விடாது சரிங்களா. இது ஒரு நோய், இதை பார்த்துங்க, இது சூதானம் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நிறைய பொருளாதாரம் பாதிப்பு வந்து. ஆமாம், இதை நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க பண்ணுங்க. இந்த நுண்ணோட சத்துக்கு அந்த கிருமி காசு வாங்கி ஊற்றி விடுங்க. நான் இந்த பக்கம் நீங்கள் நிறைய பண்ணுங்க, அது மாதிரி பண்ணீங்கன்னா பூனை நல்லா வரும். அந்த போரானும் கொடுங்க மேலே இறைவெளியில். அதான் டானிக்காய் எடுத்தால் நல்லா கலராக இருக்கும். ஒரு டேங்க் 25 மில்லி அடிச்சீங்கன்னா போதும். 10 டேங்க் சொன்னீங்களா 250 மில்லி 250 ரூபா தான். இவ்வளோ தூரம் அடிச்சு பாருங்க, பூ எடுக்கிற பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். அம்மாட்ட சொல்லிவிடு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். நான் இப்போ பூ நட்டுருக்கேன், அதனால நான் போய் நிறைய வாங்கி அதை அடிச்சுட்டு இருக்கேன். மொத்தம் நீங்க ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. நீங்க காடு கொண்டதுக்காண்டி 1000 ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்கன்னா அதோட மனசு ஒரு மாதிரி நீங்க அப்புறம் சொல்லுங்க. இதெல்லாம் என்ன போட்டுருக்காங்க வித்தியாசிக்கிறாங்க, சீட்டு போட்டு விரிச்சு இருக்கிறாங்க. காட்டை அப்படி இல்லம்மா, நீங்க கருத்து வந்து சொட்டு நீர் பாசனம் போடுறதுங்கிறது வந்து தண்ணி பற்றாக்குறைக்கு இல்ல, தேவையான தண்ணி மட்டும் பயிருக்கு வரப்போம் அவ்வளவுதான். குடுத்து விடுறேன், வாங்கி தர்றேன், நீங்க ஓட்டி